உலகின் நீர்நிலைகளில் வாழும் ஜீவராசிகளின் மகத்துவம் கற்பனைக்கு அப்பாற்பட்டவை. கணக்கற்ற எண்ணிக்கைகளில் வாழும் இந்த சமுத்திரவாசிகள் மாபெரும் படைத்தவரின் கட்டுக்கடங்காத கற்பனை திறன் சொல்லாமல் சொல்கின்றன. ஒவ்வொரு கடல்வாழ் பிராணியும் ஒரு குறிப்பிடத்தக்க செயல்திறன் பெற்றதாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஒரு ஆக்டோபஸ் செல்லும் அமைப்பு ஒரு ஜெட் ராக்கெட் செல்வது போல உள்ளது. அதன் கைகளின் குப்பிகள் போன்ற வடிவமைப்புகள் அதை ஒரு பொருளோடு இணைக்கின்றது. இவை எந்த மனித கண்டுபிடிப்புகளாலும் செய்ய முடியாத அற்புதங்களை கொண்டது. இதோ இந்த ராட்சத ஆக்டோபஸ் எப்படி தன் அருகிலிருக்கும் பாசிப்பாறையை போன்று உருமாற்றுகின்றது என்று பாருங்கள். அதன் நிறம், வடிவம், தன்மை அனைத்தும் ஒரு நொடியில் மாறிப்போகிறது. இடதுபுற இருக்கும் கணவாய் மீன் ஒரு ஆண். அது தன் பெண் ஜோடி இருக்கும் பக்கத்தில் சிவப்பும் பிரவுன் நிறமும் கலந்த வண்ணத்தையும், அதே நேரத்தில் அதன் மறுபக்கத்தில் சண்டையிடும் வெள்ளை வண்ணத்தையிலும் தன்னையே காண்பிக்கின்றது. இதோ இப்பொழுது தான் பயணிக்கும் திசை மாறும்போது ஆண் கணவாயின் நிறம் இரண்டும் இடம் மாறுகின்றன. இது இறைவனின் உச்சக்கட்ட படைப்பாற்றல். ஆழ்கடலில் ஒரு உயிரினம் மற்றொரு உயிரினத்தோடு ஒத்து வாழும் உறவு அழகானது. இந்த செடி போன்று இருக்கும் கடல் அனிமோன் விஷம் உள்ளது. ஆனாலும் இறைவன் ஒரு குறிப்பிட்ட மீனினத்தை இவை பாதுகாப்பான உறைவிடங்களாக கொடுத்துள்ளார். எடுத்துக்காட்டுதான் இந்த கோமாளி மீன். கூட்டம் கூட்டமாக ஒற்றுமையாக கடலில் செல்லும் மீன்களின் நகர்வுகள் இன்றும் ஆராய்ச்சிக்குள்ளது. ஒரு பெரிய நடத்துனரின் கட்டளை கிணங்க இவை செல்வது போல் உள்ளது. கடலின் வெவ்வேறு ஆழங்களில் வாழ மீன்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அவற்றுள் சிறப்பாக வடிவமைக்கப்பட்ட காற்றுப்பைகள் அவற்றின் இரத்த ஓட்டத்திலிருந்து வாயுக்களை சேகரிக்கின்றன. இவை மீன்களுக்கு வேறுபடும் நீரழுத்தத்திலும் சமநிலை தந்து உயிர் வாழ வைக்கின்றன.